குட் மார்னிங், வெல்கம் டு சிம்பிள் ஷால்னி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கூலுக்கு வந்து பிரேக்குக்கும் லஞ்சுக்கும் நான் இன்றைக்கி என்ன ப்ராக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரேக்குக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சிடறேன், அப்புறமா லஞ்ச் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பிரேக்குக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா சாண்ட்விச் தான் பண்ண போகிறாங்க. சாண்ட்விச் வந்து சிம்பிள் சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன், வெறும் வெங்காயம் தக்காளி சாஸும் ஸ்ப்ரெட்டு சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சேர்த்துடுங்க வெங்காயம். ஏன்னா மயோனீஸ் இல்லைன்னா எதுனா சாண்ட்விச் ஸ்ப்ரெட் இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அது நம்மளோட ஸ்ப்ரெட் ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறேன்னா நான் இந்த மாதிரி மூணு ஸ்லைசஸ் ப்ரெட் எடுத்துருக்குறேன். இன்றைக்கி நான் வந்து ப்ரௌன் ப்ரெட்டை தான் எடுத்துருக்குறேங்க. ஸோ இந்த ப்ரெட்டில் கொஞ்சமாக சாஸ் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. கிட்ஸுக்கெல்லாம் மார்னிங் டைமில் வந்து பிரேக்குக்கு கொடுக்கறதுக்கு என்னதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதை வச்சுட்டு இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்ப்ரெட்டை வந்து போட்டுடுங்க. உங்களுக்கு கேப்சிகம் வேணும் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட் நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக கொடுக்குறதுனால நான் என்ன பண்ணேன், வெறும் ஆனியனும் டமாட்டோ தான் நான் கொடுக்குறேன். திரும்பி இன்னொரு ப்ரெட் எடுத்துக்கோங்க, அந்த ப்ரெட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இது மேலேயும் திரும்பி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ தான் நான் கொஞ்சம் அதையும் வந்து இது மேலே வச்சுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இத்த வந்து நம்ம இப்போ இத்த வந்து நம்ம வந்து பேனில் வந்து க்ரில் பண்ணிக்கலாம். நம்ம இதை கொஞ்சமாக பட்டரை சேர்த்துடுங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாண்ட்விச்சு மேலே வச்சுருங்க. இது மேலே கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். அதுதான் நம்மளோட பிரேக் ரெடி ஆயாச்சுங்க. ஸோ இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம வந்து லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். ஸோ லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லெமன் ரைஸை நம்ம செஞ்சிடலாம். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக வேர்க்கடல கலா போட்டு அத்தை வந்து நம்ம எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக கம்மியில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது வந்து செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். செப்பரேட்டாக இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், இப்போ உளுந்து, ஒரு 10 முந்திரி சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கிடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துங்க. எடுத்து வச்சுருக்கிறேன் லெமன் சாறு. நான் ஒரு 2 எடுத்து வச்சுருக்கிறேன். 2 லெமனை வந்து பிடிஞ்சி எடுத்துருக்கேன். ஸோ அதை சேர்த்தோம்னா அதை சேர்த்துட்டு நம்ம ஒரே ஒரு கொதி மாத்திரம் வறுத்தோங்க. சாதத்தை வந்து இதில் சேர்த்துடலாங்க. சாதத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா இதில் உப்பு வந்து பார்த்துக்குங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சாதத்தில் நான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இதில் நான் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். வந்து கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தாலும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை அதையும் இதை சேர்த்துடலாம். வேர்க்கடலை சேர்க்குறதுனால ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்காங்க. கொத்தமல்லி வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக சேர்த்துருங்க. சில பேர் வந்து லெமன் ரைஸில் வந்து வெங்காயம் போட்டு செய்வாங்க. ஸோ நான் வெங்காயம் போடல, வெறும் வெங்காயம் இல்லாமலே வந்து நான் லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன். சில பேர் வந்து வெங்காயம் போட்டு செய்கிறதுனால அது ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. பட் இது மாதிரி நம்ம குயிக்காக செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சிடலாம். எனக்கு வந்து இந்த நட்ஸ் இந்த கடலை வந்து ரொம்ப பிடிக்கும்னு இருந்தாலும் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம்.
ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட லஞ்சும் ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். பிரேக்குக்கு லஞ்சுக்கு நம்ம எப்படி பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க, இந்த மாதிரி நான் கட் பண்ணிடுறேன். பாருங்க எவ்வளோ ஜூஸியாக, எவ்வளோ டே நல்லா இருக்கு பார்க்கவே. பாருங்க கொஞ்சமாக சாஸ் சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கியோட பிரேக்கும் லஞ்சும் இதுதான். சிம்பிளான சாண்ட்விச் வித் சாஸ் வச்சுருக்கேன். லெமன் ரைஸு, கொஞ்சமாக அவருக்கு ஃபேவரட்டான காரா பூந்தி கொஞ்சம் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு பனானா அடிச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நான் ஸ்கூலுக்கு கொடுத்த அனுப்புகிற பிரேக்கும் லஞ்சுக்கான நான் ப்ரிப்பேர் பண்ணதுங்க. ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோங்க ஒரு ஒருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப உங்களுடைய ரெசிபீஸ் எல்லாம் ஈஸியாக இருக்குது, குயிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் அந்த வார்த்தையெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக, இன்னும் உற்சாகப்படுத்துது. இந்த மாதிரியெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம இன்னும் செய்யணுன்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நான் வந்து நல்ல இன்னும் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் எல்லாத்தையும் நான் செய்வேன். இன்னும் சில பேர் சொல்லிக்கிறீங்க, நிறைய சில பழைய வீடியோஸ்லலாம் நீங்கள் ரொம்ப பேசியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து எனக்கு தெரியல எப்படி பேசணும் என்ன பண்ணணும்னு ஒன்றுமே தெரியல. இப்போ கூட நான் பிகினர் தான், அப்போவும் பிகினர் தான். ஆனால் அப்போ வந்து ரொம்ப புதுசு சேனலுக்கு. ஸோ புதுசாக இருக்க சேனலுக்கு இருக்கிறப்ப எனக்கு பேசக்கூட தெரியல, எந்தெந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு தெரியல. நாங்கள் பெங்களூரில் இருக்கிறதுனால பெங்களூர் தமிழே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தையில தான் நான் வந்து யூஸ் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ரொம்ப பேசுகிற நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், எண்ணெய் பற்றி, ஒரு பாம் ஆயில் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ரொம்ப பேசுகிறீங்க, ஓவராக இருக்குது உங்கள் பேச்சு, நீங்கள் பேச்சை வந்து கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அதுக்காக நான் வெரி ரொம்ப ரொம்ப நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் பிகினர்ஸ்ன்றதுனால எனக்கு தெரியல. ஸோ நான் போக போக நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதே மாதிரி எனக்கு கண்டினியூஸாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுலப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷத்தான். சில பேர் வந்து இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுங்கள், இதை மாதிரி போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது மாதிரி எல்லாம் சேஞ்சஸ் எல்லாம் நான் கொண்டு வரேன் நான். ஸோ பிகினர்ஸ்ன்றதுனால உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைங்க. ஸோ எனக்கு தொடர்ந்து இப்படி சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலையும் வ்ளாகில் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கூலுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறதுக்காக பிரேக்கும் லஞ்சும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கு என்ன பேக் பண்ணுறேன், நாளைக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அன்டில் தென், பாய், சி யூ, டேக் கேர்.